ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவ கிரிபிரஷாந்த் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐட்டர் ஐடிஇஆர் அப்படின்னா என்ன இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் யார் சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அமெரிக்கன் பிரசிடென்டான ரொனால்ட் ரீகன் அப்படிங்கிறவரும் சோவியத் யூனியனோட பிரசிடண்ட் மிக்கேல் கார்பஷேவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் அப்படிங்கிற உருவாக்குறாங்க இந்த கார்ப்பரேஷனோட மெயின் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்டெயினபிள் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறத நோக்கி தான் வேலை செய்கிறாங்க ஓகேவா உலகம் போகிற பவர் பிளான்ஸ் இருக்கு பட் இந்த பப் பிளான்ட்டை பற்றி இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் போதா இருக்கிற பவர் பிளான்ட்டுக்கும் இந்த பவர் பிளான்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க இதில் யூஸ் பண்ணுற இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் ஆகட்டும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆகட்டும் வேறு எங்கேயுமே அப்ளை பண்ணது கிடையாது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப் இருக்குதுங்க ரெனியூபிள் நான் ரெனியூபிள் இந்த ஐட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருமே ஸ்பைடர் மேன் டூ படம் பார்த்துருப்பீங்க அதில் வில்லனாக வர ஸ்கார்பியோ அப்படிங்கிற கேரக்டர் ஒரு ஒன்று சொல்லுவார் ஃபேமஸான டயலாக் த பவர் ஆஃப் த சன் இந்த பார்ம் ஆஃப் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட அதே பவரை என் கையில் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தையும் பார்த்திங்கன்னா அந்த வில்லனும் மாதிரி ஒரு ஆக் கிராக்டர் ஒன்று தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ட்ரை இருப்பாங்க அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த பவர் பிளான் பற்றி நீங்கள் ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்குது அதை வந்து ரெண்டாக பிரித்து அதில் டிசிபேட் ஆகிற எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு தான் நியூக்ளியர் ஃபிஷன் அதாவது அணு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது அது ரெண்டே கொலை பண்ண விட்டு பம்பாட் பண்ண விட்டு அதில் வர எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது சனில் நடக்கிற அதே ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட குளம்பு இருக்குது இல்லைங்களா அது ஒரு நியூக்ளியர் ஃபிஷனுக்கான எக்ஸாம்பிள் நியூக்ளியர் பாம்ஸ் இருக்கு இல்லைங்களா உலகம் புற வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுவும் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற தான் ஒர்க் ஆகுது ஆனால் அது வந்து அன் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க இந்த அதுவும் வந்து நியூக்ளியர் வந்து நியூக்ளியர் தான் ஒர்க் ஆகுது ஓகே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து சன்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்க யார் யார் பண்றாங்க அப்படின்னா அதை தான் நம்ம இந்த டீடெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரான்ஸில் செயின்ட் பால் ஜுரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வந்து ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் கம்ப்ளீஷ் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் கன்ட்ரீஸ் ஒர்க் பண்ணுறாங்க யுஎஸ் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் கொரியா ஜப்பான் European யூனியன் இந்த ஏழு நாடுகள் மட்டும்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது இல்லாமல் இன்னும் தேர்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் சயின்ஸ்ட் எல்லாருமே கொடுத்து ப்ரொவைட் இருக்காங்க பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கண்ட்ரீஸ் தான் ஓகே இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுக்கலாங்க பெரிய ப்ராஜெக்ட்டில் ரெண்டு லட்சம் கோடிக்கும் மேலே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறோட எஸ்டிமேட் படி வந்து ரெண்டு லட்சம் கோடி இப்போதுக்கு சத்தியமாக எவ்வளவு செலவு பண்ணி எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லைங்கன்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஓகேங்களா ஓகே இது எதுக்குடா பண்றீங்க இவ்வளோ செலவு பண்ணி எதுக்காக இந்த பவர் பிளான்ட் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்டாக சொல்ல போனால் பவர் தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது மனுஷன் எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவனோட எய்ம் ஒன்றே ஒன்று தான் அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியோட செகண்ட் ஆஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா குரூட் ஆயில் அமெரிக்கா எப்படி வந்து க்ரூட் ஆயிலை எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து வேர்ல்ட் பாலிடிக்ஸே வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயும் ரிச் கண்ட்ரீஸில் என்னென்ன ஆட்டமெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்க இதை எப்படி வந்து இது ஒர்க் பண்ணுறாங்க ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிற முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரேஷியோன்னா சொல்லணும் பார்த்தீங்கன்னா கோல் இருக்குது இல்லைங்களா நிலக்கரி அதை எரிச்சா வர்ற எனர்ஜியும் இந்த நியூக்ளியர் பாப்புலர் எனர்ஜி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கோலை எரிச்சு வர எனர்ஜியை விட ஹண்ட்ரட் மில்லியன் டைம்ஸ் டு த ரேஷியோ வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்லணுன்னா இது ஒரு இன்புட் பவர் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி மெகாவாட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரியாக்டர் வந்து அவுட்புட்டை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் ஆஃப் பவர் தரும் அச்சு டென் டைம்ஸ் மோர் இன்புட் அவுட்புட் ரேஷியோ இதில் பெரிய எந்த ரியாக்டர்லையுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் ரேஷியோ கிடையவே கிடையாதுங்க இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஐசோட்டோஸோடு ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது ட்ரிட்டியம் அண்ட் டியூட்டரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது ரெண்டையும் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்க்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது ப்ரொடியூஸ் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளான காரியமே கிடையாதுங்க இதுக்கு மூணு விஷயங்கள் கண்டிப்பாக தேவை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஹை டெம்பரேச்சர் வெரி ஹை டெம்பரேச்சர்னு எவ்வளோன்னு தெரியுங்களா பதினஞ்சு கோடி செல்சியஸ் ஆமாங்க சனில் என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதையே நம்ம இங்கேயும் பண்ணணும்னா இந்த டெம்பரேச்சர் நமக்கு கண்டிப்பாக தேவை பதினஞ்சு கோடி செல்சியஸ் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஆஃப் ட்ரிட்டியம் அண்ட் ட்யூட்டரியம் ஆட்டம்ஸ் இது ரெண்டையுமே ஹை டென்சிட்டியில் வச்சுருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் கொலிஷன் வந்து அதிகமாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்கேஷன் ஆஃப் டைம் இது எவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை வந்து மெயின்டெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி அவுட்புட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது இதுதான் மூணு மெயின் காசு சரிங்களா மூணு சொல்லிவிட்டேன் ஓகே பதினஞ்சு கோடி டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறீடா இடம் ரியாக்டர் மெல்ட் ஆகிறதா என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இவங்க டிசைன் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க டோக்கோமேக் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க இதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும் டாரஸ் ஷேப்பில் ஒரு பால் இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிகல் சிலிண்ட்ரிக்கல் பீம் இருக்கும் இங்கே சைடுலலாம் தான் பார்த்திங்கன்னா வேகம் இருக்கும் அங்கே தான் வந்து இந்த ஃப்ளக்ஸ் போட்டிக்ஸ் அந்த பிளாஸ்மா அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா அது வந்து அங்கே தான் நடக்கும் ஸோ ஒரு பால் சென்ட்ரில் ஒரு வெர்டிகல் சிலிண்ட்ரிக்கல் பீம் இருக்கும் சுற்றி இங்கே வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த டிசைன் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அவங்க சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சூப்பர் கண்டக்டிங் மேக்னட்ஸ்க்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா இந்த ஃப்ளக்ஸ் போட்டிக்ஸ் வந்து ரியாக்டரோட வால்ஸில் படாமல் இருக்கணும் அதுக்கு காரணம் வந்து பட்டுச்சுன்னா அது மெல்ட் ஆகிடும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரியாக்டரில் ரிக்டரோட வால்ஸில் பட்டுது அப்படின்னா அந்த ரியாக்டர் வால்ஸ் வந்து கம்மி டெம்பரேச்சரில் இருக்கும் இந்த ஃப்ளக்ஸ் போட்டிக்ஸ் வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ட்ராப்னால அந்த இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அதுதான் டூ மெயின் ரீசன்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன்டா சூப்பர் கனெட்டிங் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணும் வேறு தான் மெட்டீரியல் ஹார்டான மெட்டீரியல் வச்சு நம்ம ப்ரிவன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பூமியில் இருக்கிற மெட்டீரியலாலையும் பதினஞ்சு கோடி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த ஹீட்டை வந்து தாங்கவே முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியோட கொதிக்கிற டெம்பரேச்சர் வந்து நூறு டிகிரி செல்சியஸ் உலகத்திலே ஹார்டான சப்டன்ஸான டைமண்ட் வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகிடும் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பதினஞ்சு கோடி செல்சியஸ் ஸோ எந்த ஒரு இந்த அளவுக்கு ஹீட்டை தாங்கவே முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ஸில் வந்து கிராஃபைட்டால் பில்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர் கனெக்டிவ் மேக்னஸ் வச்சு இதை கண்டெயின் பண்ணுறாங்க இந்த ஃப்ளக்ஸை வந்து கண்டெயின் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்படி கண்டெயின் பண்ணி இருக்கும்போது சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் நியூட்ரான் ஆட்டம்ஸ் வந்து உள்ளிருந்து க்ரியேட் ஆகும் இந்த நியூட்ரான் ஆட்டம்ஸை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் மெட்டல் பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த லிக்விட் மெட்டல் பிளாங்கெட்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது இந்த லிக்விட் மெட்டலில் வந்து ஒரு கைனடிக் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும் இந்த ரியாக்டர் அவுட்லெட்டை வந்து ஒரு ஜென்ரேட்டரோடு கனெக்ட் பண்ணும்போது இதில் ஒரு எனர்ஜி கரண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதுதான் இந்த ரியாக்டரோட சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ இதுதான் இதோட ப்ராசஸ் அண்ட் ஒர்க்கிங் principle இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது இதில் அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ்ஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ்ஸும் இருக்குது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம நம்மளோடைய சொன்ன மாதிரி இன்புட் டு அவுட்புட் வந்து ரேஷோ பவர் ரேஷோ வந்து இதில் ரொம்பவே அதிகம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸில் வர மாதிரி இதில் வந்து நியூக்ளியர் வேஸ்ட் வந்து அவ்வளோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாதுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் இதோட இனிஷியல் சேஜஸில் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க கூடம் குளம் பிளாண்ட்டில் பார்த்துருப்பீங்க நியூக்ளியர் வேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ் டம்ப் பண்ணுறாங்க அதனால லேண்ட் ஏர் வாட்டர் எல்லாமே கண்டாமினேட் ஆகும் டீப் ஃபில்ஸில் நீங்கள் வந்து டீப் அண்டர் கிரவுண்டில் வந்து பதச்சி வச்சிங்கன்னா கூட அதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வந்து அது வந்து டீகே ஆகாது ஸோ எழுபத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வந்து அது நம்ம கூடயே இருக்கும் அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நான் ரினியூபிள் சோர்ஸஸ் அப்புறம் முதல்ல இந்த மாதிரி வந்து ஃபிஷன் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறோட யூஸ் வந்து நம்ம குறையும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சொன்ன போனால் காஸ்ட் தாங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்பர் அந்தளவுக்கு செலவு பண்ணி இதை மெயின்டைன் பண்ணி எல்லா நாடுகளாலையும் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு தெரியல ஓகே ஒரு புதுசான ஒரு ப்ராஜெக்ட் வராங்க ப்ரோட்ட டைப் பில்ட் பண்ணுறாங்க ஸோ ஓகே அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியல ஓகே பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து காஸ்ட்டு ரிடக்ஷன் பண்ணி ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர்ஸில் அந்த டிசாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதலே தெரியும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஜப்பானில் ஃபுகுஷிமா இன்சிடென்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்னோபியல் இன்சிடென்ட் யாருமே மறந்துருக்க முடியாது இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டிசாஸ்டர்ஸான ஈவெண்ட்ஸ் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் இந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிற அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சனில் நடக்கிற அதே ப்ராசஸை வந்து நம்ம வாழ்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம கொண்டு வரோம் அதே டெம்பரேச்சர் அதே பவரை வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம் இந்த ரியாக்டரில் ஒரு சின்ன க்ராக்கோ ஒரு சின்ன லீக்கேஜோ இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியாவே கிடையாது இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் ஓகேங்களா இதே மாதிரி வேறு ஏதாவது என்ன நினைக்கிறீங்க இதே மாதிரி நம்ம மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க மாதிரி நம்ம சோலார் விண்டன் ஹைட்ரோ இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா வேறு ஏதாவது கான்செப்ட் எதாவது நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பை பை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்